எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் அந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு டெய்லரிங்காக இல்லைன்னா சமையல் குறிப்பாக இல்லைன்னா பேபிஸ் எல்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு பற்றி கேட்கலாம். இது மாதிரி எது கேட்குறீங்களோ நான் வந்து, இல்லை சித்த வைத்தியம் இது மாதிரி எது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுன்றீங்களோ அது சம்மந்தமாக நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, ரொம்ப சின்ன குழந்தைங்கலாம் பேம்பர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பேம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் துணி நாப்கினில் எப்படி தைக்கிறதுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் வந்து நம்ம பேம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது வந்து நமக்கு இந்த லிக்விட் வந்து ஜெல்லாக மாற்றுறதுக்கு ஏதோ கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்னால பேபிஸ்க்கு வந்து அந்த சைட் எஃபெக்ட் இருக்குது. அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, பேபிஸ் வந்து யூரின் போடுறது கண்ட்ரோலில், அந்த பிளாடர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், அந்த பிளாடர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற தன்மையை அதுங்க வந்து இழந்துடுது. எப்போ நினை அதுங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று, நோய் தொற்று அதுங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம முன்னோர்கள் நம்மலாம் யூஸ் பண்ணோம், நாங்களாம் துணி நாப்கின் தான் யூஸ் பண்ணோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம இப்போ இருக்க இதில் நம்ம வந்து நாகரிகன்ற பேரில் வந்து நம்ம வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு எப்போ எல்லா தாய்க்கும் எல்லாமே நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கேர் கொடுத்து தான் ஆகணும். பேபிஸ் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளும் மனசு நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்க முடியும். பேபிஸ் வந்து நோயோடு இருக்கிறது எந்த தாயும் விரும்ப மாட்டாங்க, எந்த தாய் தந்தைக்கும் விருப்பம் இருக்காது. அதனால் இனிமே வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அது நல்லதே கிடையாது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா மட்டும் அந்த டைம் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய பின்விளைவுகள் வராது. இப்போ வந்து எப்படி நம்ம துணி நாப்கின் தான் நம்ம யூஸ் பண்ணோம், அது வந்து காட்டனாக இருக்கணும், பேபிஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அடிக்கடி பார்த்து கரெக்டாக தெரியும், யூரின் போனால் மோஷன் போனால் நமக்கு தெரியும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை உடனே உடனே சேஞ்ச் பண்ணோம்னா அந்த வந்து அந்த கழிவுகள் வந்து அப்படியே ரொம்ப நேரம் தங்கி இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேபிஸ் வந்து அடிக்கடி நோய் வாய்ப்படுறது இல்லாமல் இருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி தக்கிதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பெரிய சைஸ் கர்ச்சிப் அளவு இருந்தாலே அதுவே போதும். ரொம்ப சின்ன பேபியாக இருந்தாக்கா, கொஞ்சம் பெரிய பேபின்னாக்கா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அளவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாப்பாவுடைய இடுப்பு சுற்றளவுக்கு கீழே பட்டாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய பின் பகுதி ஹையஸ்ட் பகுதியை வந்துட்டு சுற்றளவு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து 17 இருக்குது, 17 இருக்குது. எவ்வளோ வந்து பாருங்க, 17 இருக்குது. இது கூட வந்து ஒரு 4 இன்ச்சஸ் அப்படின்னா 5 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம முடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்றது ஒரு பார்த்துடலாம். இப்போ சும்மா இப்போ இது கர்ச்சிப்பு, இது கர்ச்சிப் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போது ஒரு ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயரான கிளாத்தை வந்து நம்ம இதை மாதிரி ட்ரையாங்கிளாக மாற்றிக்கலாம், முக்கோணமாக மாற்றிக்கிட்டு. இப்போ இதை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம தச்சிடணும். இந்த பக்கமும் இந்த ஓரமாக நம்ம மடித்து தச்சிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன பெல்ட் மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு பெல்ட் வச்சுட்டு இந்த பாப்பாவுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி கட்டிட்டிங்கன்னா பேபிஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக, பாருங்கள் எவ்வளோ நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா கவர் ஆகிடும். உங்களுக்கு பேபிஸ் வந்து டாய்லெட் போனாலும் உங்களுக்கு வந்து வெளியில் வரவே வராது, இந்த பக்கம் எல்லா இடமும் ஆகாது. நீங்கள் அப்படியே வந்துட்டு இதை நம்ம அப்படியே கை காலெல்லாம் படாமல் இப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை நல்லா காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பேபியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது பாப்பாவுக்கும் வந்து வெட்டாயிடுச்சின்னா நம்ம நல்லா தெரியும், ஏன்னா இது துணி நாப்கின்னு. மோஷன் போனாலும் தெரியும், யூரின் போனாலும் தெரியும், நம்ம உடனே சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போது பேபிஸ்க்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. துணி தான் நமக்கு, காட்டன் துணி தான் ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. பாலிஸ்டர் துணிலாம் கூட யூஸ் பண்ணக்கூடாது, காட்டன் தான் ரொம்ப நல்லது. இப்போ அது எப்படி உங்களுக்கு வெட்டுறதுன்னு இதே மாதிரி தான் வெட்டணும்.
நம்ம வச்சு அளவு கூட பார்த்துக்கலாம். சும்மா ஒரு ஜஸ்ட் வேஸ்ட் பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதே அளவு வச்சு ஒரு 10 தச்சுக்கலாம். நீங்கள் 10 15 தச்சிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது இப்போ இந்த இடுப்பு சுற்று அளவுக்கு அந்த பட்டக்ஸ் இருக்கு இல்லைங்களா, புட்டை சுற்று அளவு, அதை விட ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து லென்த் வச்சுக்கோங்க. இதனுடைய லென்த் வந்து அந்த இடுப்பு சுற்று அளவு விட எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சு வச்சுட்டு நம்ம அதை வந்து ட்ரையாங்கிளாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். நான் வந்து ஒயிட் கலர் காட்டன் வேஸ்டி எடுத்திருக்கேன். இது நல்லா சாஃப்டான, கொஞ்சம் நம்ம நல்ல கிளாத்தாக வாங்கினோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு காற்றோட்டமாகவும் இருக்கும், பேபிஸ்க்கு வந்து புழுக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும். சாஃப்டாக ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் எதுவும் இருக்காது, அதனால் இது எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது சும்மா ஒன்றே ஒன்று நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் பாப்பாவுக்கு வச்சு பாருங்கள் இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு இங்கே ஒரு சேஃப்டி பின்னு கூட நீங்கள் கொஞ்சம் மேலெல்லாம் வந்து பிளாஸ்டிக் மோல்டு வச்சு வரும், அது வந்து சீக்கிரமாக வந்து கழண்டு வராது, குத்தாமலும் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இங்கே ஒரு இது வந்து பெல்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே இதை போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது, நான் எடுத்திருக்கேன். பாப்பாவோட இடுப்பு சுற்று அளவுக்கு மேலே ஒரு 5 இல்லாத 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த லென்த்துலேருந்து இந்த லென்த்து இது ரெண்டாக மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஓரெல்லாம் வந்து இது மடிக்காமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் தைக்காமலும், ஆனால் தைச்சாக்கா உங்களுக்கு வந்து இந்த பிசுர்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் தைக்க சொல்கிறேன் நான். பெல்ட் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேஃப்டி பின்லாம் யூஸ் பண்ணால் சில சமயம் அது வந்து பின் வந்து ஓப்பன் ஆகி பேபிஸ் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து குழந்தைங்களுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் நம்ம, அதனால் இது தைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு மிஷின் கூட தேவைன்றது இல்லை, நீங்கள் கையிலே கூட நம்ம சாதாரண ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம ஊசி நூலை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கமும் நம்ம அடிச்சுக்கலாம். இது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து எப்படி தைக்கணுன்னா நம்ம இந்த எட்ஜஸ் வந்து அப்படியே கூட மடித்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இந்த ஓர தையல் போட்டாக்கா அது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டுட்டு அதே போல் இந்த கார்னர்லேயே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் ஓப்பன் விடணும். இது வரைக்கும் ஓப்பன் விட்டுட்டு உள் பக்கமாக திருப்பிட்டோம்னா அந்த மடிப்பு இது பண்ணுறதுலாம் உள்ள பக்கமும் போயிடும். அப்போ இங்கே மட்டும் நம்ம சின்னதாக தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இங்கே நம்ம பெல்ட் வைக்கலாம். இப்போ எப்படி நான் தைக்கிறேன் தைச்சிட்டு காட்டுறேன் இருங்க. இதில் நம்ம ரெண்டு டைப்பாக தைக்கலாம். ஒன்று வந்து மடித்து தைக்கிறது சொல்லியிருக்கேன், இன்னொன்று வந்து உள் பக்கமாக தைச்சிட்டு வெளிப்பக்கமாக திருப்புறது சொல்லியிருக்கேன் நான். இப்போ மடித்து தைக்கிறது, மடித்து தைக்கிறதுன்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் லேசாக இந்த கார்னரில் மடிச்சிடணும். மடிச்சிட்டா தான் நம்ம வந்து இது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா பிசுறு வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இது தைக்கலாம். அப்புறம் இந்த கார்னரில் நம்ம அப்படியே மடிக்கலாம். இந்த கார்னரில் வரும்போது லேசாக இதை மடிச்சிக்கணும். மடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நல்லா வந்துச்சு. இது வந்து நம்ம இந்த பக்கமாக வந்து நம்ம இங்கேயே நம்ம வந்து நாட்டு வச்சுப்போம். நாட்டு எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நாட்டுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச்லேருந்து 1.75 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அகலம். லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும், ஒரு ஹாஃப் சைஸு, அப்புறம் மறுபடியும் ஒரு ஹாஃபு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம இதை ஒரு ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு
நம்ம இந்த பக்கம் தச்சு மடித்து தச்சும் பாருங்கள், அந்த சைட்லேயே நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பேபிக்கு வந்து நம்ம கட்டும்போது இந்த மடிப்பான தையல் வந்து போய் பதியாமல் இருக்கும், பாப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு முதல்ல இந்த சைடில் இங்கேருந்து வச்சு இங்கே ஒரு 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 இன்ச்சு இறக்கிட்டு இங்கேருந்து ஒரு தையல் போடுவோம் நம்ம. பாருங்க நம்ம இப்படி வச்சு கொஞ்சம் 1/2 இன்ச் தள்ளி தையல் போட்டிருக்கோம், அதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இது மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டைப்பை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தரேன் நான். இந்த கார்னரில் ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம 1/2 இன்ச் மார்ஜின் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுப்போம் சுற்றி. ஏதாவது ஒரு சைடில் நம்ம இதை அப்படியே எடுத்துடுவோம். எடுத்துட்டு நம்ம வந்து இது உள் பக்கமாக திருப்பிக்கணும். நம்ம இந்த கார்னரில் நல்லா கொண்டு வந்து இப்படி திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாமே நம்ம எல்லா கார்னரும் நம்ம வந்து நல்லா திருப்பிட்டோம். இப்போ இங்கே கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம்ல நம்ம திருப்புறதுக்கு, அங்கே மட்டும் துணியை கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டு நம்ம கரெக்டாக அதை ஷேப் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் அடிச்சிடுவோம். பாருங்கள் இது ஷேப் பண்ணிவிட்டு துணியை கொஞ்சம் உள்ளே தள்ளி நம்ம சுற்றியே படிமான தையல் போட்டுப்போம். ஒரு தையல் போட்டுக்கலாம் மேலே. பாருங்கள் நல்லா நீட்டாக தையல் போட்டிருக்கோம் இதில் எல்லாத்துலேயும். இப்போ நம்ம இது எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து இந்த இதை நாட்டை லூப் வச்சுக்கலாம் நம்ம. அதில் வச்ச மாதிரி 1 இன்ச் இறக்கம் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வச்சு இங்கே தையல் போடணும் நம்ம. இப்போ நம்ம இந்த பக்கம் மடித்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே மடித்து உள் பக்கமாக நம்ம இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம்.
பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப், முக்கோண ஷேப்பில் இது வந்து ஒரு நமக்கு நாப்கின் ரெடி ஆயிடுச்சு. நான் ரெண்டு இது பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து ஓரம் மடித்து தைச்சது, இன்னொன்று தைச்சிட்டு நம்ம உள் பக்கமாக திருப்பிட்டு இதை வச்சது. இது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வந்து தையல் வந்து அந்த பிசுறு வராமல் தெரியாமல் இருக்கும். இந்த இதுக்கும் உங்களுக்கு ஓகே. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கட்டி பார்ப்போம். பாப்பாவுக்கு பாருங்கள், நம்ம கரெக்டாக இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் இடுப்பு பகுதியிலேருந்து வேணுன்ற ஒரு அளவு நம்ம வச்சுப்போம். இந்த இதுக்குள்ளே நம்ம இந்த நாட்டுக்குள்ளே போட்டுட்டு சும்மா லேசாக, ரொம்ப டைட்டாகவும் வேணாம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம பேபிக்கு போட்டு விடணும். பாருங்கள், இப்போ கை கால்லாம் அசைக்கவும் முடியும், நல்லாயிருக்கும் பார்க்கவும். இது ரொம்ப அழகாக இருக்கும். துணி நாப்கின் ரொம்ப ரொம்ப சேஃபானது, ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைம் வந்து, இப்போ மோஷனாக யூரினும் போனால் உடனே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரீயூஸ் பண்ணலாம். இதை தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கட்டி பார்க்கலாம். இது சின்ன அளவாக தைச்சிட்டேன் நான், சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. இது வந்து இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வச்சுட்டு பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த நாப்கினை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் இதையே யூஸ் பண்ணுங்கள். நம்ம பேம்பஸ் யூஸ் பண்ண வேண்டாம், பேம்பஸ் முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க. அதுதான் வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. பேபிஸ்க்கு இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு போன உடனே நல்லா தெரியும். நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இது பார்க்கவும் நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.